1942 அமெரிக்காவின் கென்டுக்கியில் பிறந்த கேசியஸ் மார்சலஸ் கிளே தனது 12வது வயதில் முதல் பாக்ஸிங் கற்க தொடங்கினார். 1960 ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 18 வயதான கேசியஸ் தங்கம் வென்றார். 1964 இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய கேசியஸ் தனது பெயரை முகமது அலி என மாற்றிக்கொண்டார். 1964 சோனி லிசனை வீழ்த்தி அந்த வருடத்துக்கான உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். வியட்நாம் போரின் போது அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்ற மத நம்பிக்கைகளை காரணம் காட்டி முகமது அலி மறுப்பு தெரிவித்தார். அமெரிக்க அரசின் உத்தரவை ஏற்க மறுத்த காரணத்துக்காக 5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் வாங்கிய சாம்பியன்ஷிப் பட்டமும் பறிக்கப்பட்டது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததால் அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றாலும் 4 ஆண்டுகள் அவர் பாக்ஸிங் விளையாட அனுமதிக்கப்படவில்லை. 1971 அமெரிக்க உச்சநீதிமன்றம் முகமது அலிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி அவர் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது. 1974 நடைபெற்ற போட்டியில் 2வது முறையாக உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். அதன்பின் 1978 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை 3வது முறையாக வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். ஆயிரத்து 1916 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதலாம் உலகப் போரின் போது முதல் முறையாக போரில் டாங்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1916 ஜூலை மாதம் தொடங்கிய சோமி போரில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் ஜெர்மனிக்கு எதிராக போரிட்டன. பிரான்ஸ் நாட்டில் சோமி நதிக்கரையில் நடைபெற்ற இந்த போரில் ஜெர்மன் படைகளின் தாக்குதலில் முதல் நாளே 20,000 ஆங்கிலேய வீரர்கள் உயிரிழந்தனர். 40,000 பேர் காயமடைந்தனர். பிரிட்டிஷ் ராணுவ வரலாற்றில் ஒரே நாளில் அதிகம் பேர் உயிரிழந்தது அதுவே முதல் முறை. ஜெர்மன் படையினரின் மெஷின்கன் தாக்குதலை சமாளிக்க தங்களிடம் இருந்த பீரங்கி டாங்கிகளை பயன்படுத்த பிரிட்டிஷ் படையை தலைமை தாங்கி சென்ற ஜெனரல் டாங்கிள் சைக் முடிவு செய்தார். சோமி போரில் 40க்கும் மேற்பட்ட டாங்கிகள் உபயோகப்படுத்தப்பட்டாலும் ஆங்கிலேயர்களால் பெரிய அளவில் முன்னோக்கி செல்ல முடியவில்லை. டாங்கிகளின் ஆரம்ப காலம் என்பதால் அவை அடிக்கடி பழுது ஏற்பட்டு போர்க்களத்தில் செயலிழந்து நின்றன. இருந்தபோதும் எதிர்காலத்தில் டாங்கிகள் பெரிய அளவில் உதவும் என நம்பிய ஜெனரல் டாங்கிள் சைக் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கென 100க்கணக்கான டாங்கிகளை தயாரிக்க உத்தரவிட்டார்.